சகோதரர் கவிதைப்பித்தனவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள், தான் வெளிநாடு செல்ல முடியாமல் போனதற்கு காரணம் தன் மீது இருந்த ஒரு எஃப்ஐஆர் என்று. மூன்று வழக்குகள், அதில் இரண்டு வாபஸ் வாங்கப்பட்டது, ஒன்று வாபஸ் வாங்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒன்றை மட்டும் சொல்றேன், நீ நான் சட்டத்துறையினுடைய அமைச்சர், என் மீது இன்னும் மூணு வழக்கு இருக்கு. காவல்துறையிலே இருந்து பட்டியல் தருகிற பொழுது சில வழக்குகளை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்த பட்டியலை ஒழுங்காக தந்திருந்தால் நிச்சயமாக எல்லா வழக்குகளும் நாங்கள் முதல் ஜீவோ போட்டு கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் நடுவில் ஏதாச்சும் நம்பர்களை விட்டு விடுகிறார்கள், அதனால வருகிற பிரச்சனை. எனக்கு இன்றைக்கு பொன்னமராவதுல ஒரு வழக்கு, திருமயத்தில் ரெண்டு வழக்கு, மூன்று வழக்கு இன்றைக்கு என் மீது இருக்கிறது. அதுவும் என்ன சாதாரணமான வழக்கு, காவேரி நீர் போராட்ட காவேரி குடிநீர் போராட்டத்துக்காக நடத்திய வழக்கு, ரேஷன் கடைக்காக நடத்தின வழக்கு, இந்த வழக்கு தான் இன்னைக்கு அதுவும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வழக்கு. அது போல இது சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் பட்டியல் அனுப்புகிறவர்கள் ஒழுங்காக அனுப்பாமல் விட்டுவிட்ட காரணத்தாலே நானும் தொடர்ந்து வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்திலே பட்டியலை ஒழுங்காக தாருங்கள் என்று ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கேட்டு வாங்கித்தான் நாங்கள் அரசாணையை வெளியிட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் சில தவறுகள் எழுந்து விடுகின்றன. எனவே அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு கட்சிக்காரரையும் நாம் விட்டுவிடக் கூடாது, காப்பாற்ற வேண்டும். அதிலே நிச்சயமாக தலைவர் தளபதியினுடைய சட்டத்துறை உறுதுணையாக இருக்கும் என்றவர் உபத்திரவமாக இருக்கார். நாங்க யாருக்கு கெடுதல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் இருக்கும். ஆனால் அந்த நல்லது பண்றதை செய்யற போது சில சங்கடங்கள் வந்து விடுகின்றன. எனவே இதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டாலும் கூட உடனடியாக விஜயிட்ட கேட்டேன், என்னன்னு கேட்டேன், ஏன் நீங்க உடனடியாக அதில் தொடர்பு கொண்டீங்களே, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அப்பொழுது நான் ஜிபி சிவா பிபி வெங்கடேசன் ரெண்டு பேர்கிட்ட சொன்னோம். ஆனந்த் பாரதி அண்ணன் வந்து சிவா கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வெங்கடேசன் சொன்னோம். ஆனால் அது வந்து ஆன்லைன்ல ஏற்றிட்டாங்க. ஆன்லைன்ல ஏற்றி குற்றச்சாட்டுகள் ஏற்றப்பட்டு விட்ட காரணத்தால உயர்நீதிமன்றத்தில் தான் அது வழக்கு வாபஸ் வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்காக இந்த பட்டியலை அனுப்புங்கள் என்று கேட்டோம். அந்த பட்டியல் வந்திருந்தால் உடனடியாகவே நான் செய்து கொடுத்திருப்பேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன், இது கடைசி நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் யார் மீது வழக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை மாலைக்குள் எனக்கு பட்டியலை தாருங்கள், நான் அதற்கு ஒரு மாத காலத்துக்குள் உங்களுக்கு தீர்வை தந்து விடுகிறேன். அதுக்கப்புறம் என் மீது இந்த குற்றச்சாட்டு எதுவுமே வரக்கூடாது. எனக்கு சேர்த்து தான் நான் மரியாதை தர வேண்டியிருக்கேன். எனவே நிச்சயமாக அதை செய்து விடுகிறேன். எனவே கவிதைப்பித்தனர்கள் வெளிநாடு போக முடியாமல் போனது அவருடைய சிறந்த கவிஞர், வெளிநாடுகளிலே அவருடைய கவிதை ஒலித்திருக்க வேண்டும், அது புதுக்கோட்டைக்கு பெருமையை சேர்த்திருக்கும், அது நன்றாக எங்களுக்கு தெரிகிறது, அதற்கு நாங்கள் பொறுப்பாளியாக விட்டோமே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு மன்னிப்பு வெளிப்பகிரகமாக கேட்டோம்.